Hello my people, welcome back to our channel. So, எல்லாத்துக்குமே தெரியும் கிறிஸ்மஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு குட்டி கிராஃப்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்மஸ்னாலே நம்மளுக்கு சாண்டா கிளாஸ் தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு எல்லோ கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சிடி ஷேப் இல்லைனா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் க்ளூ எடுத்துருக்கீங்க. எடுத்துட்டு நான் வந்து ஃபுல்லாக அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் கிளிட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கிளிட்டர் பேப்பர். ஸோ வந்துட்டு சூப்பராக ஷைனிங்காக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை வந்து நம்ம அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த கிளிட்டர் பேப்பருக்கு பேக் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு சாண்டா கிளாஸ்க்கு கேப் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சாச்ச மாதிரி கேப் மாதிரி நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் வரைஞ்சிட்டேங்க. ஸோ அது வந்து நல்லா அவுட்லைன் கொடுத்து நீங்கள் வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்கன்னா இது வந்து ஒரு ரைட் சைடில் அது வந்து சாஞ்சு தொப்பி சாஞ்சிருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரவு ஷேப்பில் இருக்கிறதா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்கிள்ஸ் குட்டி குட்டி சர்க்கிள் அதாவது சாண்டா கிளாஸ் ஐஸுக்கு அளவுக்கு நான் வந்து குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தென் வந்துட்டு பிளாக் கலரில் குட்டி அந்த ஒயிட் கலர் பண்ண சர்க்கிள்ஸோட கொஞ்சம் குட்டியாக வந்து பிளாக் கலர் சர்க்கிள்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கண்ணுக்குள்ளே ஒரு பால் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம வைக்க போகணும். இப்போ நான் வந்துட்டு க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒட்டும் போது நம்மளுக்கு வந்து ரியல் ஐஸ் மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இந்த கலர் பேப்பர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட குக்லி ஐஸ் இருக்கும். ஸோ வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, பட் நிறைய பேருக்கு தெரியும் குக்லி ஐஸ் அப்படின்னு. நீங்கள் கடையில் கேட்டாலே அவங்க தருவாங்க. ஸோ அது வந்து ரியல் லுக்கு, இன்னும் ரியல் லுக் தரும். உங்ககிட்ட அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதே நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டேங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு குட்டி வேலை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ காட்டன் எடுத்து வச்சுருக்கேன். காட்டன் வந்து ஒரு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ நான் வந்துட்டு அந்த காட்டனை ஒரு பால் ஷேப்புக்கு நம்ம அதை கொண்டு வரதுக்காக நான் வந்துட்டு அதை நல்லா ரோல் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து நார்மல் லுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அது வந்து இன்னும் நேச்சுரலாக இருக்கும். நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு வைக்கிறேன். அந்த தொப்பிக்கு மேலே நம்ம அதாவது கேப் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே தான் இது இருக்கும். ஸோ அந்த அது மட்டும்தான் ஷேப்பில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை ஒயிட் க்ளூ போட்டு நான் ஒட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ இன்னும் கொஞ்சம் காட்டன் எடுத்துட்டு நான் கீழே அந்த நம்மளோட சாண்டா கிளாஸோட ஃபேஸு கீழே நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டே வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக காட்டுறேன். கொஞ்சோன்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம்லாம் நான் வந்து ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேப்பரில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அந்த நம்ம சர்க்கிள் மாதிரி பண்ணி வச்சதுக்கு பின்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு அங்கேயும் கீழே ஃபுல்லாக நம்ம வந்து காட்டன் இப்போது பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அது ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ட்ரை ஆக விடுங்க. ஸோ தட் வந்துட்டு இன்னுமே ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நான் வந்து அது கீழேயும் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்மளோட சாண்டா கிளாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்துட்டோம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்